சொன்னால்தான் தெரியும் பேர் என்ன. அப்படி எந்த போதிலும் தன்னுடைய மனைவிய சொந்த மனைவி கருதிப்பார். மாற்றான் மனைவி மேல ஆசை வைக்காத, மாற்றான் மனைவி மேல ஆசை வைக்காத, தன்னுடைய மனைவிதான் சொந்த மனைவி நினைத்து பார்க்க வேண்டும். மாற்றான் மனை என்ன செய்வார்? வாயில பணர்ந்தா வா வென்று அழைப்பாள், வண்ண பாய் போடுவாள், தாகம் நிற்ப மோர் கொடுப்பாள், தனியான வார்த்தை பேசுவான். வாயில கையில பணர்ந்ததான் பேசுவான், பேச மாட்டான். தன்னுடைய மனைவி நான் கணவன் கொண்டு வந்தால் என்ன, கொண்டு வராவிட்டால் என்ன நினைத்து பார்ப்பான். தாலி கட்ட கணவன் நினைத்து பார்ப்பான். மாற்றான் தாய்கள் ஆசை வைக்க தகாத்தாது. அப்படி இருந்தாலும் ஆமா இப்படி வந்திருக்கிறீங்க யார், உங்கள் விளக்கத்தை சொன்னா விளக்கம் தெரிவிக்க வேண்டும். பொமனாசி வாட்டி வந்தா எழுப்புற தூங்க அறுபது சொல்லு சார். இமயமலை சாலையிலே மழை சமாஜை யாகம் செய்து வரக்கூடிய ஆமா சுயாசம் ஆகட்டும் சார். ஆமா அப்படி இருந்தா போயிடும். ஆமா அப்படி இருக்கிற போது வியாசம் பெறுவான் என்று சொல்லிவிட்டது. அப்படி இருந்த போது எனக்கு பிள்ளைகள் உண்டா, திருமணம் உண்டா, கல்யாணம் ஆசை தெரியுமா உனக்கு சொல்லுங்க. எனக்கு திருமணமாக கிடையாது, திருமணமே ஆகவில்லை ஆகவில்லை. ஆனால் பிள்ளைகள் மூன்று மூன்று யாரும் ஆண்கள் நூத்தி ஐந்து கல்யாணமே ஆகும். புளிங்க போனா பேருமாறு கூச்சாண்டி பேரும் கல்யாணம் ஆகும் எப்படி ஆகும் எப்படி சாமி கூப்பிட்டு வச்சுங்க. திருமணம் ஆகவில்லை, பிள்ளை மூன்று திருமணம் கிடையாது, பேருமாறு நூத்தி ஐந்து சொல்லுங்க. யார் யார் சாமி பிள்ளை யார் என்றார்? திருநாட்டு மன்னன் ஒன்று, பாண்டி மகாராஜன் ஒன்று, ஆமா இதுல பெருமான் ஒன்று. ஓ மூன்று பேர் பிள்ளைகள். ஓ அப்படி பிள்ளைகள் மூன்று பேர். ஆமா பேரமான நூத்தி ஐந்து பேர்கள். ஓஹோ யாரு? ஆமா பாண்ட மகாராஜனுக்கு பிறந்த பிள்ளைகள் ஐந்து ஐயா ராஜாக்கள். திருநாட்டு மன்னனுக்கு பிறந்ததோ நூறு பிள்ளைகள். ஓ நூறு நூத்தி அஞ்சு பேர் பேர பிள்ளைகள். ஒரே இவங்க அஞ்சு பேர் நூத்தி ஐந்து பிள்ளைகள். ஆகட்டும் சார். நூத்தி ஐந்து பிள்ளைகளுக்கும் நான் தாத்தாவாக விளங்கி வருகிறேன். ஆகட்டும் சுவாமி. அப்படி எந்த போதிலும் நான்கு வேதம், ஆறு சாத்திரம், அறுபத்தி ரெண்டு கலியாணம், தொண்ணூத்தி ஆறு சத்துவம், வருங்காலம், ஓங்காலம், நிகண்டி, சிந்தோ புஸ்தம், அத்தனையும் கற்று உறந்து என் பெயர் தான் வியாத வியாசன்.
அப்படி வியாதவியாசன் சொல்லிவிட்டேன். ஆமா, அப்படி இருக்கிற போது இங்கு நினைக்கிற ஏன் வேகமா வந்திருக்கிறாய்? ஓ, உன்னை உன் பேர பிள்ளைகள் நினைத்திருக்கிறார்கள். யாரு? பாண்டவர். பாண்டவ ராஜாக்கள் பேர பிள்ளைகள். பாண்டவர்களையும் பாண்டவர் ஐயோக்கம் மிகளக்கம் ஏற்பட்டு ஆனகத்தில் இருக்கிறார்கள். ஆமா, பாண்டவர் ஐயராஜாக்கள். ஆமா சுவாமி, இது போல் தெரியவில்லை. சரி, இதோ காலமாக அழைத்திருக்கிறார்கள், சென்று வாழ்க்க வேண்டும். வந்திருப்பார், வந்திருப்பார் விளக்கம் தெரிவித்து வந்திருக்கிறார். எதிர்கொண்டு அழைக்கிறார். பாருங்க, பாருங்க.